கோகம்பட்டு ஏவி முருகையன். நான் பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் விழுப்புரம் மாவட்டம் மடுதேரிக்கு பக்கத்தில் கோகம்பட்டுன்ற கிராமத்தில் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா பேர் வந்து ஏ.வி. விவேகானந்தா தவுல் இருத்துவார். எங்கள் அம்மா பேர் வந்து மீனாட்சி மீனாட்சி அம்மாள். எங்கள் தாத்தா பேர் வந்து அருணாசலம் கேசவன். இவங்க எனக்கு வந்து ஒருத்தர் சொந்த தாத்தா, ஒருத்தர் வந்து வளர்த்த தாத்தா. அவர் கேசவனுடைய தொழில தகவல் வாசிக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு வந்துருக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு டிகிரி வாங்கிச்சிருப்பாங்க. எங்கள் அப்பாவும் நானும் ஏதாவது தொழிலில் படிப்பில் போகணுன்ட்டு ஆசைப்பட்டாங்க. ஆனால் எங்கள் தாத்தானுடைய ஆசை தான் நான் அந்த தகவலுக்கு வர்றது ஒன்று பெரிய வாய்ப்பு. ஏன்னா சின்ன வயசுலேயே என் தவுள் வாசிக்க வச்சு எனக்கு அவங்க நாதஸ்வரம் இருப்பான். அவங்க நாதஸ்வரத்துக்கு என் தவுள் வாசிக்கணும், நீ இப்படி தான் வாசிக்கணும், அப்படி தான் வாசிக்கணும்னு அந்த ஒரு 7-8 வயசுலேயே என்னை தயார் பண்ணி அவங்களுக்குள்ள நாதஸ்வரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வாசிக்கிற அளவுக்கு அப்போவே நான் தயாராகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து திருவிளையாறில் அரசர் தருணாசுவர இசைக்கல்லூரி அந்த கல்லூரில் நான் 3 வருஷம் சிச்சை முடித்தேன். அங்கே வந்து திருவிடம்பூர் ரங்கசாமி பிள்ளை, ஜி ரங்கசாமி பிள்ளை அவங்களும் என்னை வந்து ஒரு பிள்ளையாக வச்சு ரொம்ப பாசமாக வச்சிருந்து எனக்கு அந்த தொழிலை சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்ககிட்ட அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து ஓரளவு எல்லா மாநிலத்திலையும் வாசிக்கிற அளவுக்கு அப்போ வந்துட்டேன். ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டேன். அதாவது நான் வாசித்தது ஒரு ஞாபகம் வருத்தனா, என்னுடைய பத்திரிகையில் பேர் போடுவேன் இல்லையா, அப்போ வந்து 11 வயசு தமிழ் கோபப்பட்டு முருகன்ட்டு அப்போவே எனக்கு பத்திரிகையில் அது போட்ட ஞாபகம், அந்த அனந்தபுரம்ன்ற ஊரில் போட்ட ஞாபகம் எனக்கு இருக்கு. அவ்வளோ சின்ன வயசுலேருந்து இந்த தொழிலை பண்ணிட்டு வரேன். அப்புறம் இந்த சென்டர் ஸ்காலர்ஷிப்பில் என்னுடைய குருநாதர் இவ்வளோ உள்ள கத்தல் பாத்திய ஏக சக்கரவர்த்தி பத்மஸ்ரீ வலையப்பட்டிய சுப்பிரமணியம் அவர்கிட்ட 1-2 வருஷம் சென்டர் ஸ்காலர்ஷிப்பில் இருந்தேன். அவங்ககிட்ட அந்த பயிற்சியை முடிச்சுக்கிட்டு அவங்களோட கிட்டத்தட்ட 1-8 வருஷம் அவங்களுக்கு உடந்தவங்க நான் வாசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் வானொலி நிலையத்தில் வந்து நாங்கள் பீகரிலிருந்து வாசிக்க ஆரம்பித்து இன்றைக்கி முதன்மையான கிரேடான ஏ டாப் கிரேடு இன்றைக்கி தமிழ் தர அங்கே வாசிட்டு அதுக்கப்புறம் நான் மாவட்ட அரசு இசைப்பள்ளிட்டு கவர்மெண்ட்ல ஒரு 17 மாவட்டத்துக்கு இசைப்பள்ளி துவங்குறாங்க. அதுல நான் விழுப்புரம் மாவட்டத்துல தவுல் ஆசிரியர்களாக தேர்ந்தெடுத்து அதுக்கு கிட்டத்தட்ட 23 வருஷம் நான் பயந்துட்டு வரேன். என்னோட கிட்டத்தட்ட ஒரு 350-லேருந்து 400 மாணவர்கள் என்னை அந்த துறைக்கு போய் நான் அவங்க தயார் பண்ணி இன்னைக்கு எல்லாரும் சிறப்பான முறையில் அழைச்சிட்டு இருந்தாங்க. அந்த தமிழக சாரை வந்து அம்மா காலத்தில் எனக்கு கலைமாமணி அவார்டு கொடுத்து எனக்கு கௌரவிச்சாங்க. இதனால் இடையில வந்து நான் டெல்லியில் ஒரு கச்சேரிக்கு போயிருக்கும்போது ஜனாதிபதி மாநில எனக்கு வாசிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது 1 அவர். அப்போ வந்து நாமெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய அப்துல் கலாம், டாக்டர் அப்துல் கலாம் இருந்தார் அங்கே. அவருடைய காலத்தில் நான் அவர் அங்கே டெல்லியில் அவர்கிட்ட 1 மணி நேரம் நாங்கள் வாய்ச்சோம். வாய்ச்சிட்டு எங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக எங்களெல்லாம் பாராட்டி பேசி எனக்கு அவருடைய நினைவு பரிசாக அவர் கொடுத்தேன். அது எங்களுக்கு ஒரு பெரிய அதுவும் ஜனாதிபதி மாநில நம்ம சார்ந்த ஒருத்தர் இருந்து அவர் கையால் பரிசு வாங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அன்னைக்கு உள்ள ஒரு சிறந்த கர்நாடக கலைஞர்கள் உள்ள ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்ட்டு நம்ம இந்தியாவுடைய அரசாங்கம் இங்கே இருக்கிற கலைஞர்களை தேர்ந்தெடுத்து 3-5 நாடு அது மாதிரி அனுப்புற காலங்கள் இருந்தது. அந்த இதில் வந்து நான் பிரான்ஸு, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா இந்த 3 ஊருக்கும் நான் போயிட்டு வந்தேன். எங்கள் குருநாதர் கூட கலிஃபோர்னியாவுக்கு 1-2 மாசம் போயிட்டு
பாட்டியத்துக்கு வந்து என்னைக்கு கண்டுபிடிச்சாங்க, யாரு வாதிச்சாங்கன்ற ஒரு காலகட்டங்கள்லாம் இல்லை. என்னைக்கு ஆலயம்னு ஒன்று தோன்றுச்சோம் அன்னைக்கு வந்து இந்த தவுநாசமும் அது கூடவே வருது. கடவுள் என்னைக்கு தோன்றாரோ அப்போ இந்த தவுநாசமும் கூட வருது. சமர்ப்பணம் பண்ணி